ஹாய் குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பழமொழி என்னன்னா, ஒன்றுபட்டால் உண்ட வாழ்வு. இந்த பழமொழியோட பொருளை விளக்கிறதுக்கு ஒரு குட்டி கதை வாங்கி இப்போ பார்க்கலாம். ஒரு அழகான கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு சிவன் கோயில் இருக்கு. அந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோயில் கோபுரம் தான். அந்த கோபுரத்தில் இருக்கக்கூடிய நீல நிற புறாக்களும் வெள்ளை நிற புறாக்களும், மக்கள் வந்து அந்த கோயிலுக்கு நடந்து வரைச்சா, அந்த கோபுரத்தை பார்க்கறச்சா, அவ்வளோ அழகாக அந்த கோபுரத்தில் தீபமும் அந்த புறாக்களோட கூட்டமும் ரொம்ப பார்க்கறதுக்கே ரம்யமாக அழகாக இருக்கும். அந்த நீல நிற புறாக்களும் வெள்ளை நிற புறாக்களும் ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையாகவே இருக்க மாட்டாங்க. ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா எதிரும் புதிருமாக தான் இருப்பாங்க. எங்கெல்லாம் அவங்க பறந்து போகிறாங்களோ அவங்க அவங்க கூட்டத்தோடு தான் போவாங்க. ஒரு தானிய வகைகள் கிடைச்சா கூட அவங்க கலர் இருக்கக்கூடிய புறாக்கள் கூட்டத்தோடு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்படியே அவங்களோட வாழ்க்கை பயணம் போயிட்டு இருந்தது. ரொம்ப நாளா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு வேட்டைக்காரனுக்கு இந்த புறாக்கள் கூட்டத்து மேல ஒரு பயங்கரமான கண்ணு. சரி, என்னைக்காவது ஒரு நாள் நீ மாட்டாமியா போயிட போற அப்படின்னு சொல்லி அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு தடவை அவங்க வீட்டு மொட்டை மாடின்னு அந்த புறாக்களுக்கு தெரியாது. அவர் என்ன வச்சிருக்காரு, நல்லா பரப்பி தானிய வகைகளை வந்து என்ன பண்ணி வச்சிருக்காரு, காய வச்சிருக்காரு. இந்த புறாக்கள் மாதிரி வந்து கூட்டமா ரெண்டு கலர் புறாக்களும் உட்கார்ந்து எல்லா தானிய வகைகளும் மேய்ஞ்சிட்டு போயிடுச்சுங்க. ஃபுல்லா எல்லாத்தையும் ஸ்டொமக் ஃபுல்லா என்ன பண்ணிட்டாங்க, சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டுட்டு பறந்து போயிடுறாங்க. இந்த வேடன் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு மேலே வந்து பார்த்தா கொஞ்சம் கூட இல்லை, இவர் 100% உறுதியாக நினச்சிக்கிட்டாரு. கண்டிப்பாக இது அந்த புறாக்களோட வேலை தான் இருக்கும், நாளைக்கு உங்களை என்ன பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு கிராமத்தோட வெளியில் வயல்வெளி புறத்தில் ஒரு வலையை விரிச்சுட்டு அது மேலே நிறையா புறாக்களுக்கு தேவையான உணவை வந்து பரப்பி வச்சிடுறாரு. எல்லாம் பாவம் பறந்துட்டு இருந்தது பயங்கர பசி. அந்த இடத்துல தனக்கு இருக்கக்கூடிய உணவை பார்த்தோன்னா கடை 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 வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கும் போது தான் அந்த புறாக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, ரியலைஸே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அச்சுச்சோ, நம்ம ஒரு வலையில் உட்காந்துருக்கோமே, இது அந்த வேடனோட வேலையாக தான் இருக்கும், நம்ம என்ன பண்ணுறது, இப்போ நம்ம வலையில் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த புறாக்கள் வந்து பதட்டமாக இருக்காங்க. அதில் ரெண்டு கலர் புறாக்களும் மிக்ஸ்டாக இருக்காங்க. இந்த வேடன் வந்து மரத்துலேருந்து மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து பார்க்குறப்பல, போச்சா இன்னைக்கு நீ மாட்டினியா பாரு அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே அவர் அப்படியே சர்ப்ரைஸ் ஃபேஸ் வைக்கிறாரு. அப்படியே ஆச்சரியமா வானத்தை பார்க்குறாரு, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ரெண்டு கலர் புறாக்களும் அப்படியே அந்த வலையோட கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வானத்து மேல என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் தூரம் கழிச்சு ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி வலையோட பறந்து போயிட்டு தன்னோட உயிரை என்ன பண்ணிக்கிட்டாங்க, தப்பிச்சுக்கிட்டாங்க. வேடன் வந்து ரொம்ப சோகமாயிட்டப்பல, புறாக்கள் தான் கிடைக்கல, என்னோட வலையும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோகமான ஃபேஸோட வீட்டுக்கு போயிட்டாப்ல. இதுதான் கதை. இந்த கதையிலேருந்து குட்டீஸ் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த கதையில் என்னாச்சு, இந்த புறாக்கள் வந்து ஆக்சுவலி ஒத்துமையாக இல்லை, ஆனால் தனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த இடத்துல அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடை அவங்க யோசிக்கவே இல்லை. நம்ம ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த கஷ்டமான சூழ்நிலையிலேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அவங்க வந்து நிற்கும் போது அவங்க எல்லாருமே உயிர் தப்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக மறுபடியும் அந்த கோயில் கோபுரத்தில் போய் அவங்களால வசிக்க முடியுது. இந்த மாதிரி தான் குட்டீஸ், நம்ம லைஃப்ல நம்மளுக்கு நிறைய சந்தர்ப்ப சூழ்நிலையில சில நபர்களை பார்த்து நம்மளுக்கு பிடிக்காம இருக்கலாம், நம்மளுக்கு கருத்து வேறுபாடு வந்திருக்கலாம். பட் இருந்தாலும் இந்த சொசைட்டியோட நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய மக்களோட நம்ம ஒத்துமையாக தான் வாழணும். யாருமே யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் வந்து இயங்கவே முடியாது. அதனால எப்பவுமே நம்ம ஒத்துமையாக ஒரு விஷயத்தை வந்து கையாண்டோம்னா நம்ம லைஃப்பில் நிறைய பெரிய விஷயத்தை வந்து நம்ம சாதனை புரியலாம். ஓகேயா? அதுதான் தமிழ் பழமொழியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் மறுபடியும் வேறு ஒரு பழமொழியோட வேறு ஒரு கருத்தோடு உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.